ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா எந்தெந்த திரைப்படங்களை எந்தெந்த ஓடிடி தளங்களை என்றைக்கு ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்கன்றதை பற்றி பார்க்க போகிறோம். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற படம் பேர்னு பார்த்தீங்கன்னா நல்ல நிலவுற ராத்திரி. இந்த படத்தில் யாரே நடிச்சிருக்காங்கன்னா பாபுராஜ், கணபதி, ரோபி டேவிட் மற்றும் சிவபுரெலாம் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா துளர் ட்ராமா மூவி. இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னா மர்பி தேவசி அவர்கள் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான ஐஎன்ஆர் படிங்களை கொடுத்துருக்காங்கன்னா 10.5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா இந்த படத்தை போன வருஷம் கிராண்டாக தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க மலையாள லாங்குவேஜில். இப்போ இந்த படத்தோட அப்படின்னா இந்த படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க. ஓவர்சீஸ் ஓடிடி தளமான சிம்பிளி சவுத்தில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை இப்போ மலையாள லாங்குவேஜில் மட்டும் ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க. அடுத்த படத்தோட பேர்னு பார்த்தீங்கன்னா சபாநாயகன். இந்த படத்தில் யாரையா நடிச்சிருக்காங்கன்னா அசோக் செல்வன், மேகா, ஜெர்லின் மற்றும் சிவபெல்லாம் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாமா மூவி. இந்த படத்தோட டேரக்டரான சிஎஸ் கார்த்திகேயன் அவர்கள் தான் இந்த படத்தை எழுதியிருக்காரு. படத்துக்கான ஐயன் படிங்களை கொடுத்துருக்காங்கன்னா 10.8 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தை போன வருஷம் கிராண்டாக தேட்டருக்கே ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ இந்த படத்தோட அப்படின்னா இந்த படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. ஓடிடி தளமான டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. அடுத்த படத்தோட பேர்னு பார்த்தீங்கன்னா தன்கி. இந்த படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா ஷாருக் கான் நடிச்சிருக்காரு. ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா டாப்ஸி பனு நடிச்சிருக்காங்க. விக்கி மற்றும் சிவபெல்லாம் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ட்ராமா மூவி. இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னா ராஜ்குமார் ஹிரானி அவர்கள் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான ஐயன் படிங்களை கொடுத்துருக்காங்கன்னா 10.7 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தை போன வருஷம் கிராண்டாக தேட்டருக்கே ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ இந்த படத்தோட அப்டேட்னா இந்த படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. படத்துக்கான உடனே சேர் வாங்கியிருக்காங்கன்னா ஜியோ சினிமா தாங்க வாங்கியிருக்காங்க. எப்போ ஸ்ட்ரீமிங் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்கன்னா பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதிங்க. அடுத்த படத்தோட பேர்னு பார்த்தீங்கன்னா அயலான். இந்த படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்காரு. ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா ராகுல் பிரீத் சிங் நடிச்சிருக்காங்க. யோகி பாபு, கருணாகரன் மற்றும் சிவபெல்லாம் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி. இந்த படத்தோட டேரக்டர்னா ரவிக்குமார் அவர்கள் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான ஐயன் படங்களை கொடுத்துருக்காங்கன்னா 10.6 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தை இந்த மாதம் கிராண்டாக தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ இந்த படத்தோட அப்படின்னா இந்த படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. படத்துக்கான உடனே சேர் வாங்கியிருக்காங்கன்னா சன்னெக்ஸை தாங்க வாங்கியிருக்காங்க. எப்போ ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்கன்னா பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதிங்க. நீங்கள் இந்த திரைப்படத்தில் எந்த திரைப்படத்துக்காண்டி ரொம்ப ஆளாக வெயிட் பண்ணுறீங்க நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற மிஷினில் மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே உள்ள பெல் ஐக்கனை கிளிக் கொடுத்து ஆள் கொடுங்க. அப்போ தாங்க நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட்டில் சந்திப்போம். பை பை.